சென்னையில் பிச்சைக்கார வேடத்தில் இருக்கும் வடமாநிலத்தவர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஜெய்ஹரீஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெய்ஹரீஸ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிச்சைக்கார வேடத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வர வடமாநில கும்பலாங்க தற்போது பிடிபட்டுள்ளது. போரூர் அடுத்து போரூர் சிக்னலில் நபர் ஒருவர் காலில் கட்டு போட்டுக் கொண்டு அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களை சுற்றி எடுத்தது விபத்து ஏற்பட அபாயமானது ஏற்படுத்ததாக அந்த தகவலை அடுத்து அவர்களை அப்புறப்படுத்துமாறு போரூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரிடம் விசாரித்த போது முன்னுக்கு முரணாக பதில் கூறினார். அதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த நபரின் காலில் அடிபட்ட போலி இருந்த கட்டுக்களை அவிழ்த்து பார்த்தபோது காயங்கள் ஏதும் இல்லாமல் ஏமாற்றுவதற்காக காலில் கட்டு போடப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அங்கு சுற்றி எடுக்கும் வயதான மூதாட்டியிடமிருந்து ரூபாய் 10,000 இந்த நபர் திருடியதும் இவரது தந்தையும் அதே பகுதியில் சாமியார் வேடம் அணிந்து பிச்சை எடுப்பதும் இவரது அக்காவும் அதே பகுதியில் பிச்சை எடுப்பதாக தெரிய வந்தது. மேலும் பாடி லூகாஸ் பகுதியையும் நாக்பூரில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து தங்கி பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுவதும் கண் பார்வை தெரியாமல் இருக்கும் வயதான மூதாட்டிகளை குறிவைத்து அவர்கள் சேகரித்து வைத்திருக்கும் பிச்சை எடுத்து சேகரித்திருக்கும் பணத்தை ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது. பணத்தை பறித்து கொண்டு செல்வதும் விசாரணை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து காலில் கட்டுப்போட்டுக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பிடித்து போரூர் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியா, தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.